சீனுக்கு லைட் பண்ணலாம்னா மைக் முன்னாடி பேசுறது தான் எனக்கு பயம். என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குற தைரியத்தை கொடுத்ததே இந்த கல்லூரியில் தான். எதுவுமே படிக்காத இருந்தேன் நான். சினிமான்ற ஒரு இதில் வந்து படிக்காமல் இருந்துட்டு இன்ஸ்டியூட் வரும்போது தான் படிக்கணும்னு ஒரு தாகம், ஒரு வெறி. இல்லை பார்க்காத பல விஷயங்களை பார்த்துட்டு எனக்கு ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் குரசோவா படம் பார்த்தோம்னா இப்படிலாம் எடுக்க முடியுமா? அப்போ டோட்டலி இல்லிட்ரேட் அதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த படி சினிமா மூலமாக நான் ஜப்பான் இதை பார்த்தேன். நான் ரே மூலமாக நான் பெங்காலை பார்த்தேன். இதுதான் எனக்கு படிக்க தூண்டியது. ஸோ இந்த இந்த அந்த 3 வருஷம் தான் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஆண்டுகள். என்ன எனக்கு என்னையே அடையாளம் காட்டிய அந்த ஆண்டுகள். என் மேலே நம்பிக்கை வச்ச மேக்கப் மேன் முத்துன்னு திறந்தார். அவர் படம் எடுத்தார். படம் முடியல. அந்த நம்பிக்கை தான் என்னை இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திரைப்படக் கல்லூரியில் படிக்கவே வேணாம். 3 வருஷம் சும்மா இருந்தாலே போதும், தானாக அறிவு வந்துடும். இது நிகழ அது உண்மை. அது எங்கிட்ட வர யாராவது வந்து சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு கேட்டாலே நான் வந்து சிலதெல்லாம் கேட்கவே மாட்டேன், வந்துருங்க அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார். அந்த விதத்தில் என்னோடய பேட்ச் ரொம்ப கொடுத்து வச்ச பேட்ச் அது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு திசை திருப்பியவர் மிஸ்டர் ராபர்ட் அவர்கள் தான். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம் வந்து அவரை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. காரணம் வந்து ஒரு ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா எடுத்துக்கிட்டு போய் காந்தி அந்த காந்தி மண்டபத்தில் உட்காந்து அது என்னன்னு தெரியல. ஒரு நாங்கள் 5 பேரும் அவர் பின்னாடியே போவோம். ஒவ்வொருத்தராக லைட்டிங் பண்ண சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து தாகம் உள்ளவன் அப்படியே எடுத்துப்பாங்க. எனக்கு தெரியும். 5 பேர் மீட்டரை வச்சு செக் பண்ணுவோம், செக் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணுவோம். ராபர்ட் ரொம்ப பொறுமையாக இருப்பார். அதுக்கு நான் இன்றைக்கி இருக்கேன்னா அதுக்கு ஒன்லி ராபர்ட் தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் கிருஷ்ணா. பிகாஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து யார் வந்தாலும் சரி கிருஷ்ணா அல்லாட இன்ஸ்டியூட்டே கிடையாதுன்றாங்க. சமீபமாக நான் கிருஷ்ணாவை இங்கே பார்த்தேன் இங்கே ஷூட்டிங் போது. அப்போ எனக்கு சொல்லும்போது நிறையவே சொல்லிட்டு இந்த மண்ணோட மகிமை என்னன்னு தெரியல, வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு. அது ஏன்னு தெரியல. காரணம் வந்து அருமை தெரிஞ்சு படிக்கிறாங்க. பொறுப்பு கட்ட மாதிரி பொறுப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு சினிமா பின்னணியும் கிடையாது. எனக்கும் எந்த சினிமா பின்னணியும் கிடையாது. இப்போ இருக்கிற அந்த சினிமாவோட இது ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவ்வளோ கிடையாது. எனக்கும் எந்த சினிமாவோட பின்னணியும் கிடையாது. என் கிளாஸ்மேட் யாருமே சினிமா பின்னணி கிடையாது. ஆனால் கூட 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொரு திசைகள் இருக்கும்போது காரணம் வந்து அந்த அருமை தெரிஞ்சு படித்ததுனால அந்த வேல்யூ இருக்கணும். அப்போ இப்போ நாலேஜ் இஸ் அபண்டன்ட் நோ. கம்ப்யூட்டர் மூலம் நாலேஜ் இஸ் அபண்டன்ட். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். வேல்யூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் மேலோட்டமாக போயிடுச்சுன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது பிரபுலேருந்து இப்போ இருக்கிற மோகன் விவேக் வரைக்கும் எங்கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப அருமையான மனிதர்கள். முதல்ல அதுக்கப்புறம் தான் மீதி. நல்ல மனிதர்களாக இருக்காங்க. அதுதான் முக்கியம் எனக்கு. அந்த படிக்கிற வெளில போகும்போது 1-6 மாதத்துலேயே படம் பண்ணணும். அதை நடக்கிறதுல அந்த ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கள். இது லைஃப் லாங் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம். ஒரு படமோ 2 படமோ இல்லை. ஒரு எப்படி ஒரு டாக்டரை படித்து லைஃப் லாங் டாக்டராக இருக்காங்களோ, அட்வொகேட் லைஃப் லாங் இருக்காங்களோ, அந்த மாதிரி நீடித்து நிற்கணும். இன்றைக்கி நான் சிறு ஒளிப்பதிவு தான் என் துறையை எடுத்துருந்தேனும், கடைசி வரைக்கும் எனக்கு ஒளிப்பதிவு தான். அதில் அந்த வேல்யூ வந்து இப்போ மாறி இருக்கோன்னு ஒரு பயம் இருக்குது. அது உண்மை தெரியல, ஒரு பயம் இருக்குது எனக்கு. காரணம் 1 படம் பண்ணுறதோ 2 படம் பண்ணுறதோ முக்கியம். இதுதான் நம்ம வழி அப்படின்னு நினச்சிங்கன்னா சில உண்மைகள் தானாக உங்களுக்கு வெளிப்படும். ஒன்று பண்ணணுன்னா அதுக்கு வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு புரியணும். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வேறு என்ன, அது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நான் தப்புன்னு சொல்லலை. அந்த வால்யூமோடு சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரும். அப்புறம் அந்த பாதையில் தெரியும். ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ புரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணால் தானாக வரப்போகுது படங்கள்லாம். நம்மளை வெளிப்படுத்திட்டால் தானாக நடக்கும் சில விஷயங்கள். உண்மையாக வெளிப்படுத்தி கொண்டால் பொறுப்போடு செயல்படுங்கள். அந்த பொறுப்பும் அந்த உழைப்பும் வந்தால் தானாக வரும். வரும், நிச்சயம் வரும். வந்தாகத்தான் வேண்டும். அதான் இயற்கை நீதி. நன்றி, வணக்கம். படத்துக்கு டிஎஃப்டி தான் வேணும்.
திரைப்படங்களின் டைட்டிலில் டிஎஃப்டி தான் வேணும், பட ஆரம்பத்திலும் வேணும், பட முடிவிலும் தான் வேணும், அட ஒவ்வொரு ஃப்ரேமிலும் பழிச்சு பழிச்சிடணும், படத்துக்கு படத்துக்கு டிஎஃப்டி தான் வேணும். இது தமிழ் தென்றல் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் தென்றல் விழா நடக்கும்போது நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரிக்குள்ள அடி போய் ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் நான் ஆர்வத்தில் பாடின பாட்டு 20 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கி உங்களுக்கு திரைப்படத்துறையில் பாருங்கள், மேடையில் யார் இருக்காங்க பாருங்கள், அதோ அங்கே பிரபு இன்னும் ஞாபகம் இருக்குது, மரத்தடியிலே சுமி ரத்னத்தோடு உட்கார்ந்து இந்த ஃப்ரேம் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய அனாமிகா திரைப்படத்தை திட்டமிட்ட ஒரு பழைய மாணவரை பார்க்கிறோம். எனக்கு முன்னாள் திரைப்படக் கல்லூரியை பயின்று முடித்த பிசி அவர்களுடைய ஒர்க்கெல்லாம் நாங்கள் அண்ணாந்து பார்த்துருக்குறோம். அடுத்தது ஏகாம்பரம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு சீட்டை வேணும்னு சண்டை போட்டு படங்களை பார்க்க ஆர்வமாக துடித்த அந்த பழைய மாணவர்களை பார்க்குறோம். எல்லாமே இண்டஸ்ட்ரியினுடைய ப்ரீமியர் டெக்னீஷியன்ஸ். ஸோ திரைப்பட கல்லூரி திரைப்பட துறைக்குள்ளே நுழைந்து விட்டது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், இங்கே இப்போ முதல்வர் அவர்கள் கூறினார் கோடிகள் லட்சங்கள் உங்களுக்கு வசதிகள் பண்ணித்தர. ஒரு தனியார் திரைப்படக் கல்லூரியினுடைய நிர்வாகி, நம்ம பழைய திரைப்படக் கல்லூரி மாணவர் தான், அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், ரவி ஃபீஸ் வந்து இங்கே நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்களே, ஆக்சுவலாக ஃபீஸ் கணக்குப்பட்ட எவ்வளோ தெரியுமா வரும் அப்படின்னாரு. தெரியலீங்களே சார், இங்கே எங்களுக்கு 10, 15, 20, 25 அப்படி தானே அப்படின்னு. நாங்கள் வந்து 2.5 லட்சம் சார்ஜ் பண்ணுறோம், என்ன தெரியுமா, கட்டட வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெக்னீஷியன் சம்பளம், அப்புறம் இருக்கிற அக்சசரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாடகை, அது இதுன்ற அவர் வியாபார ரீதியாக கணக்கு போட்டு காமிக்கும்போது, நீங்கள் நிச்சயமாக ஒரு மாணவரை தரமாக பயிற்சி கொடுத்து முடிப்பதற்கு 2.5 லட்சம் செலவு செய்தே ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய இவ்வளவு மாணவர்கள் சினிமா அந்த ஆர்வம் மட்டும், அதனுடைய பேஷன் மட்டும் அப்படி வந்தவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நான் விவசாய குடும்பம், நான் வியாபார குடும்பம், நான் சினிமாவே சம்மந்தம் இல்லை, எனக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லை, அவங்க மட்டும்தான் இங்கே முக்கால்வாசி திரைப்பட கல்லூரிகள், 1-2 ரேராக இருக்கலாம், பட் பாக்கி எல்லாமே சினிமா எனக்கு பேஷன், என அது அது அந்த வெள்ளித்திரையை பார்க்கும்போது என்னென்னமோ இழுக்குது, அதுக்குள்ளே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எனக்கு எங்கே போகிறது, என்கிட்ட பெருசாக காசு கிடைக்கும்போது தான் திரைப்பட கல்லூரி, அரசனுடைய திரைப்படக் கல்லூரி உங்களுக்கு அப்படியே இருக்கிற தூக்கிலே, நீ திறமையானவன் வந்தால் வாடா வந்து உன்னுடைய போட்டியில் கலந்துக்கோ அப்படிங்கும்போது உள்ளே நுழைஞ்சு நீங்கள் இன்டர்வியூவில் ஜெயிச்சு இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடைத்திருக்கிறது, நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் இப்போ இங்கே ஒன்ஸு உள்ளே வந்துட்டாலே அஃப்கோர்ஸ் இங்கே சின்ன சின்ன உங்களுக்கு தேவைகளெல்லாம் இருக்கலாம், பட் ஒன்று நல்லா ஞாபகம், இந்திய அரசாங்கம் உங்களுக்கு 18 வயது ஆகும் பொழுதே ஓட்டு போடக்கூடிய உரிமை கொடுக்கறது. அப்படின்னா என்ன, உன்னால் கரெக்டாக திங்க் பண்ண முடியும், உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், பாகுபடுத்தி பார்க்க முடியும், உன்னோட எதிர்காலத்தை சிந்திக்க முடியும், உன்னோட எதிர்கால தலைவன் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியும்னு. அந்த 18 வயதை தாண்டி 21 வயது வந்து ஏஜ் லிமிட் வச்சு உங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே நீங்கள் வந்து அந்த சிறு சிறு குறைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு என்னென்னலாம் இங்கே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை நான் எப்படி சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டுமே யோசிக்க வேண்டும். அதனால் அது முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு திரைப்படத்துறை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய திறனை பட்டை தீட்டி கொண்டு நீங்கள் சென்றால் உங்களை வரவேற்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த திரைப்பட கல்லூரி பல்வேறு சிந்தனையாளர்களை, பல்வேறு தொழில் நிபுணர்களை உருவாக்கி திரையுலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் மிக சிறப்பான இந்த கல்லூரியில் இன்று ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருவதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நமது மாணவர்களையும் முன்னாள் மாணவர்களையும் திரைத்தொழிலே கொடியேற்றி பறக்கின்ற பிரபலங்களையும் ஒரு சேர இங்கே பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புது பிரிவாக ஏற்கனவே இருக்கின்ற பிரிவுகளோடு ஒளிப்பதிவு, சவுண்ட் மற்றும் ப்ராசஸிங், எடிட்டிங் போன்ற பிரிவுகளோடு அனிமேஷன் என்ற அசைவூட்டல் மற்றும் காட்சி பயன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ற ஒரு புதிய பிரிவு நமது கல்லூரியில் தொடங்கப்பட்டு மாணவர்கள், முதலாண்டு மாணவர்கள் இப்பொழுது பயின்று வருகிறார்கள். இந்த கல்லூரியில் பயின்று தற்போது மாநில அளவில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்று விளங்குகின்ற ஒளிப்பதிவாளர் திரு பி சி ஸ்ரீராம் அவர்கள் தனது பல்வேறு அலுவலர்களுக்கிடையே டைட் ஷெடியூல் இருந்தாலும் கூட தான் படித்த கல்லூரி என்ற ஒரு எண்ணத்தில் உந்துதலில்
மாணவர்களின் வேண்டுகோளை ஏற்று நமது வேண்டுகோளுக்கென இங்கே வருகை தந்திருக்கிறார். முதலில் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எம் எஸ் பிரபு அவர்கள், ஒளிப்பா திரு ஏகாம்பரம் அவர்கள் ஆகியோர் வந்து நம்மை மாணவர்களையும் நமது நிறுவனத்தையும் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று எண்ணும்பொழுது அவர்களுக்கு நமது நன்றியை மிகவும் உரித்தாக்க வேண்டும், நன்றி அதில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது சார்பாக நான் நன்றியை முதலில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு. சமயத்தில் கூச்சமாகவும் இருக்குது. நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன பேச போகிறேனோ அப்படிங்கிற ஒரு சின்ன விடவெடுப்பு இருக்குது. ஆரம்ப இன்ஸ்டியூட் பசங்களை சந்திக்கிறப்ப சொன்னேன், ஜிபி கிருஷ்ணன் சாரோட கிளாஸ்னால் எப்படி இருக்கும்ட்டு. என்னை நேரில் சந்தித்தவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் ஆரம்பித்து வச்ச பட்டர்ஃப்ளை ஷட்டர் தான் இன்றைக்கும் மைண்டில் எனக்கு ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஆழமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். ஒளிப்பதிவு துறை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு அசாத்தியமாக இருந்தது நான் படித்த பீரியடில். அப்போ நான் ரொம்ப ஒரு லேமேனாக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக தான் உள்ளே வந்தேன் நான். அப்போ வந்து மூவிங் இமேஜஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, மூவிங் மோஷன் பிக்சருங்கிறது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் ஸ்டில் இமேஜஸ் அப்படிங்கிறது. அதுவே ஒரு பெரிய பாடமாக இருந்தது. மற்றபடி இந்த இன்ஸ்டியூட் 50 ஆண்டு காலத்தை நெருங்கிடுச்சு, முடிய போகுது. இன்னும் எத்தனையோ சாதனையாளர்கள் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வரப்போகிறவங்க என் முன்னாடி இருக்காங்க. வரப்போகிற மாணவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைட்லைன் கொடுக்கறதுக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்போவுமே தயாராக இருக்கணும். அன்றைக்கி கூட நான் சொன்னேன் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க, படிப்பை வந்து எந்த காலேஜ் வேணால் கொடுத்துடலாம், ஆனால் கைடன்ஸை கொடுக்கறதுக்கு எந்த காலேஜாலேயும் முடியாது. அந்த கைடன்ஸ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்டக்க அந்த கைடன்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டீச்சிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் வித் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பட் கைடன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் வெளியே இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அஸ்டண்ட்டாக அவங்கக்கிட்ட உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நான் சொல்கிற கைடன்ஸ், இப்போ நான் சொல்கிற வார்த்தை கைடன்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, வெளியில் வந்து வேலை செய்கிறப்ப தான் தெரியும். நான் வந்து பிசி சார்கிட்டக்க அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் படிச்சுட்டு போனேன், ஒன்றுமே எனக்கு உதவாத ஒரு நிலையில் இருந்தேன். ஏன்னா எனக்கு அறிவில் ஃபோட்டோகிராஃபி இருந்தது, அறிவில் சினிமோட்டோகிராஃபி இருந்தது, அனுபவத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரணமாக ஒரு கட்டரை பிடிக்கிற விஷயமோ ஒரு தெர்மோகோல் பிடிக்கிற விஷயமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் 3 வருஷம் படிச்சிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணுறப்ப தான் அந்த அனுபவம், அந்த நான் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு, அந்த கைடன்ஸ் அது கிடைக்கும். ஸோ அந்த கைடன்ஸை எதிர்பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, அது உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோமே, 3 வருஷம் படிச்சிருக்கோம், நம்ம வந்து பெரிய பெரிய மெடல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற தாட்டில் நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வராதிங்க. அந்த நினைப்பு போதாது, அந்த நினைப்பு தப்புன்னு சொல்ல, அந்த நினைப்பு போதாது. வெளியே வந்து நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே வந்து அவர்கிட்ட உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும். அந்த கைடன்ஸை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் வழி நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இன்ஸ்டியூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அறிவு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில் போராட வேண்டியது எவ்வளோதோ இருக்குது, அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் தாண்டி இங்கே வரணும், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அதுதான் எனக்கு வந்து நான் அந்த அசோகமித்திரன் நாவல் படிக்கக்குள்ள தான் நினைச்ச ஒரு சின்ன இது. ஒரு இளைஞன் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்குறான், அப்போ வந்து எந்த இளைஞனுக்கும் அவன் ஃபோட்டோ பார்க்கும்போது ஐயோ இது சரியில்லையே, இந்த ஸ்மைல் சரியில்லையே அப்படின்ற ஒரு அவனுக்கு வந்து குறையாகத்தான் தெரியும். அவன் 15 வருட காலத்துக்கு பிறகு அதே ஃபோட்டோ எடுத்து பார்க்கல, அது அவனுக்கு நிறைவாக இருக்கும். அப்போ இப்படி இருந்திருக்கிறோம், நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ வரக்குள்ளே அந்த புகைப்படமாக தான் தெரியுது, நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து அதில் பெட்டர்மெண்ட், எனக்கு என்ன சீனு சார், என்னால் மறக்க முடியாது வந்து ப்ராசஸிங் ரமேஷ் சார், இவங்கெல்லாம் வந்து டெய்லி 5 o'clock வரைக்கும் தான் இங்கே இன்ஸ்டியூட் நடக்குன்னா எங்களுக்கு 6 o'clock 6:30 வரைக்கும் வந்து இந்த மரத்தடியில் வந்து நாங்கள் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. அதான் சார் சொன்னார், அவங்கள்ட்டேருந்து எல்லாத்தையும் எடுங்க, அவங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்கிக்கிறதில்ல. 5 மணி முடிஞ்சோடனே நேராக
பஸ் ஸ்டாப் ஏறி போய் நேராக வீட்டுக்கு போயிடுறது அவ்வளோதான் இல்லை. எங்களுக்கு வந்து நிறைய வந்து கைடன்ஸ் இருந்துச்சு. அந்த கைடன்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து அமெரிக்கன் அப்போ அமெரிக்கன்ஸ் இன்றைக்கி வந்து நெட்டு வந்திருக்குன்னு நாங்கள் படித்த காலத்தில் நெட்டையெல்லாம் கிடையாது. அமெரிக்கன் இப்போ இதுக்கு போயிட்டு கான்சுலேட்டு போயிட்டு தான் அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நாவல் வந்து இது மேகசின் வந்து படிக்கிற நிலைமை இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஃபோன்லேயே கூட படிச்சுக்கலாம். ஆனால் அந்த தேடுதல் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக ராதாகிருஷ்ணன் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் அங்கே தான் நிறைய படங்கள் வந்து கிடச்சிச்சு. அப்போ வந்து விஹெச்எஸ் கேசட் மட்டும்தான். அங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் கொடுப்பாங்க, அங்கே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கு வெயிட் பண்ணி உட்காந்துட்டுன்னு ஒருத்தர் பார்ப்பார். அவ்வளோ அவ்வளோ இது இந்த சாரெலாம் வந்திருக்காங்கன்னா இதற்கு வந்து நிறைய அர்ப்பணிப்பு. என் வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், சொந்தங்கள் எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு நைட் அண்ட் டே ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாத்தையும் துறப்பதற்கு வந்து நீங்கள் தயாராகுங்கள். மனதை வந்து கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணக்குள்ளே ஜீவா சார் வந்து எனக்கு கொடுத்த அறிவுரை ஒன்று, எதுவுமே சினிமாவில் தவறு கிடையாது. அதுதான் சார் வந்து பிரேக் த ரூல்ஸ் சார் பிசி சார் பண்ணது. அதுதான் இன்றைக்கி என்ன எல்லாருடைய வழித்தொண்டர்கள் சார் கூட சென்னையில் வந்து இருந்திருப்பார் பிரபு சார். நான் வந்து சென்னையே கிடையாது, சாரோட பேர் போடக்குள்ளே ஒரு ரசிகனாய் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் ஊரில் நான் ஒரு விவசாயம் பண்ணி இருக்கிற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு அவர் சொன்ன மாதிரி நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் ஒரு ஸ்டில்ல கூட டச் பண்ணது கிடையாது, எனக்கு கேமரா யாரும் கொடுக்குறதில்ல. இங்கே வரக்குள்ளே வந்து இக்கின் பாத்ரூம்ஸில் போயிட்டு அந்த இன்டர்வியூக்காக வந்து அப்போ தான் தெரியும் ஒரு செகண்ட்க்கு இந்த 24 அதுக்காக ஒரு 10 கேள்விகள் இருக்குல்ல அந்த அப்பர்ச்சுன்னா என்னென்ன அதுக்காக கற்றுட்டு வந்து தான் நான் பண்ணேன். ஆனால் என்னுடைய முயற்சி நான் 3 வருட உழைத்த வந்து 6 வருடத்திற்கு உழைத்திருக்கேன். நான் வந்து இங்கே இன்ஸ்டியூட்லேயும் படிப்பேன், ஈவினிங் போய் ஜீவா சார் ஷூட்டிங்கில் போய் நான் வந்து அங்கே ஸ்டடி பண்ணுவேன். அவர் சொல்வார் கிளாஸ் கட் பண்ணாத, இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப அருமையாக, நான்லாம் படிக்க முடியலைன்னு வருத்தப்பட்டிருக்கேன், என்னால் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் நீ வந்து அதை மிஸ் பண்ணாத, என்றைக்கு முடிக்கிறோ முடிக்கிற பிறகு நீ வந்து அப்போ உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் 3 வருட காலம் என்னை வந்து அனுமதிக்கலை. ஆனால் அந்த 1 மாத காலம் இந்த லீவு சாட்டர்டே சண்டே எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் இதில் செங்கல்பட்டில் ஷூட்டிங் நடக்கும், அப்போ வந்து நான் பஸ்ஸில் தான் போவேன். ஏன்னா காலையில் அவங்களுக்கு 5 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பல டெடிக்கேஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து. நீ இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இருக்கிற காலகட்டம் தான் சொன்னேன் சார், நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஃபிலிமையும் பார்த்துருக்கோம் டிஜிட்டலையும் பார்த்துட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு அந்த பிரிவு தெரியும். இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டலாகி போச்சு, கோப்ரோ கேமரா வச்சு படம் பண்ணுற லெவலுக்கு ஆகி போச்சு, காம்படிஷன் அதிகமாச்சு. நீங்கள் வந்து அதில் எவ்வளோ நீங்கள் வந்து முன்னாடி வர்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதனால் வந்து இந்த வாய்ப்புக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.